हेलो फ्रेंड्स, जगदीप बलराम ஐயாவோட ஒரு முக்கியமான குறிப்பை நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க வந்து தன்னோட பாட்டிக்கு 68 வயசு ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. வலது மார்பகத்துல கட்டி இருக்கு. அத டாக்டர் வந்து புற்று நோய் அப்படினு சொல்றாங்க. ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு. ஆனா உடம்பல போதிய ரத்தம் இல்லாததுனால ஆபரேஷனும் செய்ய முடியல. இத குணப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு வந்து ஜட்ஜ்வி பலராம் ஐயா சோற்று கற்றாழை மடலை எடுத்து அதோட ஒரு பக்கத்தோட தோலை நீக்கி அந்த சோறு இருக்கிற பக்கத்துல மார்பகத்துல எங்க கட்டி இருக்கோ அந்த பக்கம் வச்சு நல்லா வந்து கட்டிடுங்க. இதை தினமும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. காலையில ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, சீரகம் வந்து அரைத்தி கரண்டி, இதை வந்து தண்ணீர் விட்டு தெளித்து நல்லா வெண்ணெய் போல் அரைக்கணுமா. இதை அரைச்சு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இதை எடுத்து தினமும் காலையில இதை சாப்பிடணுமா. ஆபரேஷன், கரண்ட் சிகிச்சை இதெல்லாமே ஆபத்தான வைத்தியம். தற்காலிகமா குணம் தெரியும், பிறகு கொடுமைப்படுத்தும். அதனால இந்த மேல் சொன்ன மருந்துகளை சாப்பிடும்போது புலால் உண்ணாம இருந்து இதை சாப்பிட்டா நல்ல குணமாகும் சொல்லியிருக்காரு. இது ஒரு அற்புதமான குறிப்பு. இந்த மாதிரியான நிறைய குறிப்புகளுக்கு நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.